கொரோனா வைரஸ் பற்றி 2019 வருஷம் ஆகஸ்ட் 22 துல்லியமாக கணிச்சிருக்காரு ஒரு 14 சிறுவன். அவரோட பெயர் அபிக்யா. வானவல் சாஸ்திரம், வேத ஜோதிடம் இதெல்லாத்தையும் கற்றுத்தெளிஞ்ச இவர் இதுக்காக பல விருதுகளையும் வாங்கியிருக்காரு. 2019-2020 பல முக்கியமான விஷயங்களை சரியாக கணித்த இவர் இந்த வீடியோவை வெளியிடும்போது சின்ன பையன்தானே அப்படின்னு பல பேரும் கேள்வி பேசினாங்க. அவர் சொன்னது எல்லாமே ஒவ்வொன்றும் நடக்க ஆரம்பித்ததும் மொத்த உலகமும் இவர் பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. ஒரு வைரஸ் உலகம் முழுவதும் தாக்கும்னும், அந்த வைரஸ் எந்த நாடுகளை பாதிக்கும்னும், அது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் அந்த வைரஸோட தாக்குதல் அதிகமாக இருக்கும்னு ரொம்பவே சரியாக கணித்து சொன்னார். 2019 இருந்து 2020 ஏப்ரல் மாதம் வரைக்கும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மார்ச் 29 ஏப்ரல் 2 வரைக்கும் அந்த வைரஸோட தாக்கம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. மார்ச் 29 முதல் ஏப்ரல் 2 வரைக்கும் ஏன் இந்த வைரஸ் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதீத சக்தி கொண்ட குரு, சனி, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் சூரிய பாதையிலிருந்து நேர்கோட்டிலிருந்து விலகி பூமியோட மேலே விழுறதுனால இந்த உக்கிரம் அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில், அதாவது மார்ச் 31 ஏப்ரல் 2 வரைக்கும் ராகுவும் நிலவும் ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கிறதுனாலையும் நோய் தொற்றோட பரவல் அதிகமாக இருக்கணும் இவரோட வேத ஜோதிடத்தின் மூலமாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1 இந்த நோயோட தீவிரம் அதிகமாக இருக்கும், அதனால் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வந்துடாதீங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, வட இந்திய பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு. இந்த வைரஸோட தாக்கம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றதையும் சரியாக கணித்து சொல்லியிருக்காரு. அதாவது மே 29 காலசர்ப யோகம் முடிவுக்கு வரும், அப்போ தான் இந்த வைரஸோட தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காரு. இதே தகவலை தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு. அதாவது ஜூன் 1 அப்புறம்தான் ஒரு முடிவு காலம் பிறக்கும், இந்த வைரஸ் தொற்றுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்றதையும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளோ விஷயத்த சரியாக கணிச்சு சொன்ன அபிக்யா அந்த வைரஸ் தொற்றுலேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும் அதுக்கான ரெமெடியும் சொல்லியிருக்காரு. அதாவது சுத்தமான தண்ணியில் மஞ்சள், இஞ்சி, துளசி, எலுமிச்சை இதை எல்லாத்தையுமே நல்லா போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆவி வரும்போது அந்த ஆவியை நம்மளோட சுவாச குழல், அதாவது நம்ம எப்போவுமே ஆவி பிடிக்கிற மாதிரி இந்த தண்ணியில் நம்ம ஆவி பிடிச்சிட்டு வந்தோம்னா சுவாச பாதையில் இருக்கிற தொற்றுகள் நீங்கி இந்த வைரஸ் தாக்குதல்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அபிக்யா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இப்போ வரைக்கும் சரியாக நடந்துட்டு வருது. அபிக்யா மார்ச் 31 ஏப்ரல் 1 வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியில் வந்துடாதீங்க அப்படின்றதையும், மே 9 அப்புறம் இந்த வைரஸோட தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு.